உண்மை பேசலாம் வாங்க, த ட்ரூத். இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது தாலிபானுடைய அராஜகம். தாலிபான் காபூலை கைப்பற்றிவிட்ட செய்தி. யார் இந்த தாலிபான்கள்? ஆப்கானிஸ்தான் ஏன் அவர்கள் இப்படி மக்களை கொடூரமாக தாக்கி கொலை செய்து ஒரு நாட்டை அவர்கள் கைக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தாலிபான் என்ற தீவிரவாத அமைப்பு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி ஆப்கானிஸ்தானுடைய மக்களை அடிமை போல ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது. அவர்களை இந்த நாட்டை விட்டே அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் மட்டுமல்லாமல் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அங்கு நிலைநிறுத்த வேண்டும், ரஷ்யாவையும் பாகிஸ்தானையும் அங்கே உள்ளே வரக்கூடாது, சீனாவை உள்ளே அனுமதிக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் அமெரிக்க இராணுவம் தாலிபான்களை அழிப்பதற்காக ஆப்கானிஸ்தானில் குவிக்கப்படுகிறது. 20 ஆண்டுகள் போராட்டம் நடத்தி பல்லாயிரம் கோடி அமெரிக்க டாலர்களை அவர்கள் விரயம் செய்த காரணத்தினால் இதற்கு முன்பிருந்த அமெரிக்கன் ஜனாதிபதி ரொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய இராணுவத்தை திரும்ப அழைத்துக் கொள்வதாக தாலிபானிடத்திலே பேச்சுவார்த்தை செய்து சிறிது சிறிதாக தன்னுடைய இராணுவத்தை அழைத்துக் கொண்டிருந்த போது அமெரிக்காவில் தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலே ரொனால்டு ட்ரம்ப் தோல்வியை தழுவுகிறார்கள். புதியதாக அமெரிக்கன் ஜனாதிபதியாக தேர்தலிலே ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அவரும் இந்த அமெரிக்க இராணுவத்தை நாங்கள் எங்கள் நாட்டிற்கு அழைத்துக் கொள்வோம் என்ற ஒப்பந்த அடிப்படையில் இராணுவத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாலிபான் ஆக்ரோஷமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. மறைமுகமாக பாகிஸ்தான் அதற்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று பாகிஸ்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்திய அரசாங்கம் இதற்கு முன்னால் தாலிபான்கன் கை பிடிபடுவதற்கு முன்னால் ஆட்சி அமைத்த ஆப்கானிஸ்தானுடைய பிரதான மந்திரிக்கு அந்த அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் உதவி செய்திருக்கிறது. ஆனால் இன்று ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையும் தாலிபான் கையேற்றிக் கொண்டிருக்கிறது. அவருடைய தலைநகரான காபூலை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். இன்று முதல் ஆப்கானிஸ்தான் நாடே தாலிபான்கள் கையில் சென்றடைகிறது. ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற துடித்துக் கொண்டிருந்த போது எப்படி நாம் இந்த நாடை விட்டு வெளியேற முடியும், நம்முடைய உழைப்பெல்லாம் இங்கே கொட்டி கிடக்கிறதே என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஆப்கானிஸ்தானுடைய பிரசிடண்டாக இருக்கின்ற அஷ்ரப் கானி என்ற ஆப்கானிஸ்தானுடைய பிரசிடண்ட் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரு தனி விமானத்தில் ஒரு ஹெலிகாப்டர் 3 கார்கள் நிறைய பணம் தங்கம் வைரம் எல்லாத்தையும் அள்ளிவிட்டு இந்த நாடை கடந்து செல்கிறார். தன்னுடைய மக்கள் கவலையிலே கஷ்டத்திலே வேதனைப்படும் போது இந்த நாட்டினுடைய சொத்துக்களை எல்லாம் சுருட்டிவிட்டு ஒரு பிரசிடண்ட் வேறு நாட்டிற்கு பயணம் செய்வது அனைத்து மக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. மக்களெல்லாம் அந்த பிரசிடண்டை பார்த்து சொல்கிறார்கள், எங்களை ஏமாற்றிவிட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கண்ணீரோடு அவர்கள் கவலையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எங்காவது செல்லுகின்ற ஏரியில் கூட்டம் அதிகமாக இருந்தால் வண்டிகளிலும் ரயில்களிலும் மேலே ஏறி அமர்வது போல அந்த மக்களெல்லாம் ஏரோப்ளைனை நோக்கி ஓடுகிறார்கள். அதன் மேலே அமர்ந்து எப்படியாவது தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று துடிக்கிறார்கள். ஆனால் விமானம் புறப்படுகின்ற போது அதனுடைய டயரில் இருக்கின்ற நபர்களெல்லாம் கீழே விழுந்து இறந்து போகிறார்கள். பெண்களெல்லாம் துடியாக துடிக்கிறார்கள். ஏன்? தாலிபான்கள் வந்தால் பெண்களுக்கு என்ன நேரும்? தாலிபான்களுடைய குறிக்கோள் பெண்களை அடிமையாக வைத்துக் கொண்டிருப்பதுதான். பெண்கள் யாரிடமும் வெளியே பேசக்கூடாது. வெளியே செல்லும் போது அவர்கள் பர்தா அணிந்து தான் செல்ல வேண்டும். ஹைக்கில்ஸ் செருப்பு போடக்கூடாது.
சத்தமாக பேசக்கூடாது, தனிமையில் போகக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, இப்படியாக கூடாது கூடாது என்று பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை அமையும் என்று நினைத்த பெண்களெல்லாம் இன்று கண்ணீர் விட்டு அடைகிறார்கள். நாளை நம்முடைய வாழ்வு என்ன ஆகுமோ என்று அவர்கள் தெரியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தாலிபான்கள் இனி ஆப்கானிஸ்தானை என்ன செய்யப் போகிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் தங்களுடைய வெளியுறவுத்துறை அலுவலகத்தை அங்கிருந்து எடுத்துக்கொண்டது. ஆனால் பாகிஸ்தானோ சீனாவோ ரஷ்யாவோ தங்களுடைய வெளியுறவுத்துறை அலுவலகத்தை எடுக்கவில்லை. அவர்களுக்கு தாலிபான் வந்தால் நல்லது, ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தாலிபான்கள் ஆட்சி வந்தால் என்ன ஏற்படும் என்று தெரியும். எனவே நண்பர்களே, இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரம் தாலிபானின் கோர பிடியில் ஆப்கானிஸ்தான் அகப்பட்டு கொண்டிருக்கும். அந்த மக்கள் துடியாக துடித்துக் கொண்டிருப்பார்கள். இனி என்ன நடக்குமோ என்பதை உலகுதான் முடிவு செய்ய வேண்டும். மீண்டும் இதுபோன்ற வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை.